நாங்கள் வேலை எடுத்து முருகனின் மூதாதை முப்பாட்டன்னு சொல்லும்போது கேலியும் கிண்டலும் பண்ணி சீமானின் நிறம் பச்சை என்று எழுதுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அப்போது அதாவது என்னென்னா, அது நான் எதையுமே ஆத்மார்த்தமாக நினைச்சு உணர்வு பூர்வமாக செய்கிறேன், அவங்க எல்லாத்தையும் ஓட்டுக்காக செய்கிறாங்க. அதில் இருக்கிற அப்படி பார்த்தா நாங்கள் தான் இவங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மீனவனையும் கொல்லலைன்னு பிஜேபி பேசிக்கொண்டிருந்தது. ஆனால் அவங்க ஆட்சியில் தான் தம்பி பிரிட்டோவை கொன்னாங்க. இப்போ இந்த நாலு பேரை கொண்டிருக்காங்க. சாகரவன் தமிழனாக இருந்தால் அவர்கள் எங்கள் மரணத்தையும் எங்கள் ரத்தத்தையும் ரசிக்க ருசிக்க பழகிட்டாங்க. 22 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அப்போ தீர்க்காத 22 ஆண்டுகளில் தீர்க்காத பிரச்சனையை 100 நாளில் தீர்ப்பம்னா இது இது மெல்லிதா சிரிச்சுட்டு கடந்து போகணும், அவ்வளோதான். நீங்கள் வருவது தான் என் மக்களுக்கே பிரச்சனை. அப்புறம் வந்து நான் தீப்பேன்னா நேராக தீப்பீங்க. உலகின் புகழ் பெற்ற ஒரு கடற்கரை, அதை இந்த திராவிட கட்சிகள் இடுகாடாகவும் சுடுகாடாகவும் வாங்கிக்கிட்டு. அதான் 2021 இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து 234 தொகுதியிலையும் போட்டிடுது. இதில் 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்களை நாங்கள் களத்தில் நிற்க வைக்கிறோம். பல நாடங்களும் பயணம் பண்ணி எங்களுடைய கட்சி பிள்ளைகளையும் எங்களுடைய வேட்பாளர்களையும் எப்படி களத்தில் வேலை செய்யணும், அதற்கான செய்திகளை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களை ஊக்கப்படுத்தவுமா இந்த சந்திப்பை செய்து கொண்டிருக்கிறேன். மார்ச் 20 சென்னையில் வந்து பெரிய மாநாடு நிகழ்த்தி அதில் 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்ய இருக்கிறேன். இப்போ அது வந்து மார்ச் 20 நடக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பயணம் ஒரு பயணம் தேவைப்படுது. என் பிள்ளைகள் வந்து நான் ஏன்னா இவங்களெல்லாம் சந்தித்து ஓராண்டு ஆயிடுச்சு கொரோனா. இப்போ அதுக்காக இந்த பயணத்தை செய்து கொண்டு இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறோங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதன் முதலாக இந்த நிலத்தில் சுற்றுச்சூழலுக்கென்று ஒரு பாசறையை தொடங்கினது நாங்கள் தான். நாங்கள் தொடங்கி 10 ஆண்டுகளாக பணி செய்த பிறகு இப்போ திமுக ஆரம்பிக்குது, தினகரன் ஐயா ஆரம்பிக்கிறாங்க, எல்லோரும் போடுறாங்க இப்போ. அது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இயற்கை வேளாண்மையை ஆடு மாடு வளர்த்தல் இதெல்லாம் பேசும்போது அதை கேள்வி பேசினாங்க. கர்நாடகாவில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி பதவியில் இங்கே வந்து ஆட்டுக்குட்டி தோலை ஓட்டிக்கிட்டு இயற்கை வேளாண்மை செய்யணும், ஆடு மாடெல்லாம் வளர்க்கணும்னு சொல்கிறாரு. இப்போ நாங்கள் வேலை எடுத்து முருகனின் மூதாதை முப்பாட்டன்னு சொல்லும்போது கேலியும் கிண்டலும் பண்ணி சீமானின் நிறம் பச்சை என்று எழுதுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அப்போ அது அதாவது என்னென்னா, அது நான் எதையுமே ஆத்மார்த்தமாக நினைச்சு உணர்வு பூர்வமாக செய்கிறேன், அவங்க எல்லாத்தையும் ஓட்டுக்காக செய்கிறாங்க. அதில் இருக்கிற அப்படி பார்த்தா நாங்கள் தான் இவங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வருகையாக தான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் அதில் காங்கிரஸ் மொத்தமாக நாடங்களும் வீழ்ந்துட்டது. இப்போ இந்த ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்சி வந்து இங்கே தான் பாராளுமன்ற உறுப்பினரே பெற்றிருக்கிறதே இங்கே தான் பெற்றிருக்கிறது. இப்போ அதனால் இந்த நிலத்தை அவங்க கூடுதலாக கவனம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவரே தோத்துட்டார். கேரளாவில் தானே வென்று போயிருக்காரு. இப்போ தென் மாநிலங்கள்லையாவது அந்த அதை தக்க வைக்கிறதுக்கு பார்ப்போம். அதாவது இந்த மீனவர் படுகொலை அப்படிங்கிறத நீங்கள் என்னன்னா, தமிழக அரசு அதை தாண்டி மத்திய அரசு தான் அதை வந்து செய்யணும். ஏன்னா வெளியுறவு கொள்கையை முடிவு செய்வது, பாதுகாப்பு படை வைத்திருப்பது, கொள்கையை முடிவு செய்வதெல்லாம் மத்திய அரசு தான். அப்போ மத்திய இப்போ வலிமை மிக்க ஒரு கடற்படை இராணுவத்தை வைத்துக்கொண்டு தன்னாட்டு குடிகளை கொள்வதற்கு அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறது மத்திய அரசு தான், அதுக்கு பொறுப்பேற்கும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மீனவனையும் கொல்லலைன்னு பிஜேபி பேசிக்கொண்டிருந்தது. ஆனால் அவங்க ஆட்சியில் தான் தம்பி பிரிட்டோவை கொண்டாங்க. இப்போ இந்த நாலு பேரை கொண்டிருக்காங்க. வாயை திறக்கிறாங்களா பாருங்கள்.
அதாவது இது என்னன்னா இதே வட இந்தியாவில் ஒரு ஒரு மீனவர் யாராவது ஒருத்தர் இறந்துருந்தா நேரம் அவங்க போர் பதட்டத்தை கொண்டு வந்து நீட்டிருப்பாங்க, இராணுவத்தை குவிச்சிருப்பாங்க. தமிழவன் சாகரவன் தமிழனாக இருந்தால் அவர்கள் எங்கள் மரணத்தையும் எங்கள் ரத்தத்தையும் ரசிக்க ருசிக்க பழகிட்டாங்க. அதில் அது அது வந்து பேசி பயன்படுது. அது ஒரு கொடுஞ்செயலாக தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு சமூக பற்றோடு மண்ணை வளத்தை நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு போராடுகிறவர்களெல்லாம் இப்படி தாக்கி அழிக்கிறது அப்படின்னா, இப்போ டெல்லியில் கூட வேளாண் குடிமக்கள் போராடுறத காவல்துறை அழித்து அதை தாக்குது சுட்டு கொள்ளுது அப்படின்லாம் பார்க்கும்போது என்னென்னா, இது வந்து ஒரு கொடுங்கோன்மையை நோக்கி போகுதோ இந்த நாடு ஆட்சி முறை அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இதில் என்னென்னா, இந்த டெல்லி போராட்டமும் சரி இந்த மாதிரியான சமூக பற்றாளர்கள் போராடுவதும் சரி தங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, ஒட்டுமொத்த குடிகளுக்குமான நலனுக்காக தான் அவங்க போராடுறாங்க. இப்போ வேளாண் போராட்டம் வந்து அந்த சட்டம் வந்து வேளாண்மையை செய்கிறவர்களை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த நாட்டு குடிகளையும் பாதிக்கும். அப்போ அந்த 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 டெல்லியில் போராடுற போராட்டத்தை விவசாயிகள் பிரச்சனை என்று பார்ப்பதையே நீங்கள் கைவிடணும், ஒட்டுமொத்த நாட்டு பிரச்சனையாக தான் பார்க்கணும். அது மாதிரி தான் இது. அதான் அந்த செயலை காளியம்மா தாக்கப்பட்டதை நான் கண்டிக்கிறேன். தினம் கேட்குறீங்க, ஒவ்வொரு தடவை நான் அமரும்போதும் இந்த கேள்வியை கேட்குறீங்க. முதல்ல அவங்க உடல் நலம் பெற்று வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஒரு செயல்பாடை தொடங்கட்டும், அப்புறம் பேசுவோம். அதுக்கு நேத்தே நான் பதில் சொல்லிட்டேன். அவங்க வந்து அரை நூற்றாண்டு கால திராவிட ஆட்சி காலங்களில் 22 ஆண்டுகள் அவங்க ஆண்டிருக்காங்க, 22 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அப்போ தீர்க்காத 22 ஆண்டுகளில் தீர்க்காத பிரச்சனையை 100 நாளில் தீர்ப்போம்னா, இது இது மெல்லிதான் சிரிச்சுட்டு கடந்து போகணும் அவ்வளோதான். இல்லை, பிரச்சனையே மக்களுக்கான பிரச்சனையே இவங்க தான். இவங்க வந்து இதை விட்டு விளையிட்டாவே தோத்துட்டாவே மக்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வருவது தான் என் மக்களுக்கே பிரச்சனை. அப்புறம் வந்து நான் தீப்பேன்னா நேரம் தீப்பீங்க. எங்களுக்கு யுக்தி சக்தி பக்தியெலாம் கிடையாது, கருத்தியல் புரட்சி தான். நாங்கள் ஒரு கனவு வச்சுருக்கோம், என் நாட்டை உலகத்தின் தலைசிறந்த நாடாக மாற்றுவதற்கு கல்வி எப்படி கொடுப்பேன், வேளாண்மை எப்படி செய்வேன், நீர்வளத்தை பெருக்குவேன், மருத்துவத்தை எப்படி தர உயர்த்துவேன், எல்லாருக்கும் வீடு எப்படி கொடுப்பேன், தடையற்ற மின்சாரம் எப்படி கொடுப்பேன், இதை திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு போய் சொல்லுவோம். இப்போ மீனவர் படுகொலைன்றாரு, நான் வந்துட்டேன்னா எழுதி வச்சுக்கிறேங்க, ஒரு மீனவனை தொட முடியாது, தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிறங்க நான் பதவி கையில் இறங்கி கிளப்பிடுவேன். ஏ, இந்த பொறுப்புக்கு நான் நாட் ஃபிட்டு, எனக்கு பொருத்தம் இல்லாதன்னு போயிடுவேன். அவன் வந்து பாருங்களேன், என் பிள்ளைகள் செத்து கர ஒதுங்கின மாதிரி அவன் ஒதுங்குவான். நீங்கள் எழுதி வைங்க, நீங்கள் நீங்கள் ஒரு எழுதி வச்சுக்கிறீங்க. அது என்னங்க, இங்க வந்து தலைமை, இப்ப கேரளாவில் இதே மாதிரி இத்தாலிய கடற்படை வீரர்கள் வந்து 2 மீனவர்களை கொல்றாங்க, உடனே கைது செய்து சிறைப்படுத்துது கேரளா அரசு அந்த வீரர்களை. 2 கோடி தண்டை விதிச்சு வீட்டுக்கு 1 கோடியை, ஒவ்வொரு கோடியை நிவாரணம் கொடுக்குது, வழக்கு நடத்துது, பாராளுமன்றத்தில் பேச வைக்குது, கடைசியாக தீர்ப்பு என்ன கொண்டு வருது, அவங்க 2 வீரர்களுக்கும் தூக்கு தண்டனை வேற கொடுக்கலாங்கிறது கொண்டு வருது. அந்த அளவுக்கு போகுது. 845 மீனவர்களை நாங்கள் கொல்லப்பட்டிருக்கோம், ஒன்றுமே பேச்சு தொட்டு பாருங்க. ஒரு தடவை நான் வந்துட்டேன், அது இதை இப்போ வந்து இது இது வந்து தமிழக முதல்வர் அவர்களை நான் சந்தித்து பேசும்போது கூட நான் வலியுறுத்தினேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநர் அதில் கையெழுத்துடுறதுக்கு வெயிட்னே சொல்லி காலம் கடத்துறாருன்னு வருத்தப்பட்டாங்க. அதை உங்ககிட்ட நான் பதிவு பண்ணுறேன். அது ஆளுநர் ஒற்றை கையெழுத்தில் நம்ம பிள்ளைகளுடைய விடுதலை உறங்கி கிடக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது 30 ஆண்டு ஒரு தலைமுறை போராட்டம், 30 ஆண்டுகள்ங்கிறது ஒரு தலைமுறை, ஒரு தலைமுறையாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இப்போ அந்த சட்ட போராட்டத்தில் வென்றுருக்கோம், அரசியல் போராட்டத்தில் வென்றுருக்கோம், கடைசியாக ஆளுநர் கையெழுத்தில் நின்றுட்டுருக்கோம். அவர் தான் இதை முடிவெடுக்கணும். உச்சநீதிமன்றம் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்துது, அதை புரிஞ்சு கொண்டு
கையில் திட்டு ஏழு பேரை விடுதலையே சாத்தியப்படுத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. உலகின் புகழ்பெற்ற ஒரு கடற்கரை, அதை இந்த திராவிட கட்சிகள் இடுகாடாகவும் சுடுகாடாக வாங்கி விட்டுருக்கு. எதுக்கு இங்கே அங்கே உண்டு எல்லாருமே அண்ணா எம்பிஆர் எல்லாருக்கும் கர்நாடக எல்லாருக்கும் அங்கே எதுக்கு சம்பந்தம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லுங்க. அதை நான் வந்து இப்போ அவங்க இறந்துட்டாங்க, இதை போய் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க கட்சி ஆட்சியில் இருக்குது, செலவு பண்ணுறாங்க, திறக்கிறாங்க.